அனைவருக்கும் வணக்கம். மத்தேயு நற்செய்தி 25 அதிகாரம் 31 46 உள்ள வசனத்துல இயேசு கிறிஸ்து தீர்ப்பு நாளை பற்றி சொல்லுகிறார். நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க, எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க, எப்படிலாம் நீங்க இருந்தீங்க அப்படின்னு கண்டிப்பா கடவுள் கேட்க போவதே கிடையாது. இதெல்லாம் உலகத்தில் தேவை, ஆனால் நாம் இதற்குத்தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதற்கு பதிலாக உன்னால் எத்தனை பேர் பயன்பெற்றார்கள். அதனால்தான் சொல்றார், பசியாயிருந்தேன் உணவு கொடுத்தாயா, தாகமாயிருந்தேன் தண்ணி கொடுத்தாயா, ஆடையின்றி இருந்தேன் உடை கொடுத்தாயா, சிறையில் இருந்தேன் என்னை சந்திக்க வந்தாயா, நோயிற்றிருந்தேன் எனக்கு ஆறுதல் கொடுத்தாயா. இதுதான், அதாவது உன்னால் எத்தனை பேர் பயனடைந்தார்கள். நீ பிறர் நலத்தோடு வாழ்ந்திருக்கிறாயா, உன்னை மட்டும் நீ பார்த்துக்கிட்டியா, இல்லாட்டி அடுத்தவர்களையும் நீ பார்த்தாயா, அதை கொண்டு தான் நமக்கு தீர்ப்பு என்பதை தெளிவாக எடுத்துரைக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, உலகத்தில் வாழும் பொழுது இதெல்லாம் தேவை, ஆனால் அது மட்டுமே என்று வாழாமல் நாம் நிலை வாழ்வுக்கு தயாரிக்க வேண்டுமென்றால் இதையெல்லாம் பிறநலத்தோடு செயல்படுத்தினால்தான் நமக்கு தீர்ப்பு நாளில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். இல்லையென்றால் ஆண்டவருடைய தீர்ப்புக்கு நாம் அந்த தீர்ப்பை பெற்று தண்டனையை தான் அனுபவிக்கப் போகிறோம். எனவே அதற்கு தப்பிவிக்கின்ற மனிதர்களாக நாம் வாழ கற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.